இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்றல் வந்து தொடரும் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளும் இந்த சீரியலில் சரி ஓகே எப்போ கண்மணி மாட்டுவாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்ததுக்கு இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஒரு பக்கம் அந்த ஹேக்கர் நெருங்கிட்டே இருக்கார், கல்யாண மண்டபத்திலே உட்கார வச்சு யார் இந்த வேலையெல்லாம் செஞ்சா, யார் வந்து கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறது, கண்மணியை பற்றி தவறாக பேசினது, போஸ்ட் ஒட்டினது, எல்லா விஷயத்தையும் பண்ணது அப்படின்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கியாச்சு. இன்னொரு பக்கம் அவிக்குமே வந்து லைட்டாக ஒரு மனசில் சஞ்சலம் ஏற்பட்டுருச்சு. அந்த சித்தர் சொன்னதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை நம்ம தான் நிறுத்தணும் போலயே, நிறுத்துறதான் கரெக்டுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாரு, அதில் டக்குன்னு மறைஞ்சு வேற போயிட்டு இருக்கா, நம்ம அப்போ வந்து உண்மையான சித்தர் தான் அப்படின்னு வேற யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாமே வந்து நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து வெற்றி கிட்டக்க மளிகை ஜாமான்லாம் வாங்கணும், நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்குது, இலக்கட்டு இல்லை, அது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை தேத்திட்டு ஒரு 10,000 கேட்டாங்க, நிறைய இருந்ததுக்கு ஒரு 10-15,000 எடுத்து கொடுக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து சித்ரா போகிற வழியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆட்டோக்காரர்கிட்ட கையில் 10-15,000 வச்சுக்கிட்டு 80 ரூபாய்க்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கே கூப்பிட்டு போ, இங்கே கூப்பிட்டு போன ஏதோ பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த பக்கம் விஜய் வராங்க. விஜய்கிட்ட வந்து விஜய் வந்து எனக்கு கல்யாணம் நடக்க போதே இதெல்லாம் தப்பாக தோணலையே, அவங்களுக்கு மனசாட்சிப்படி சரியான விஜய் கேட்டவுடனே என்னது கல்யாணம் நடக்க போகிறதுக்கு மனசாட்சிப்படி நாங்கள் கவலை பண்ணணுமா, அபிக்கு வெக்கமே இல்லாமல் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்றுட்டா, நான் ஃபோட்டோவே பார்த்தேன், ஆதாரமே இருந்துச்சு கல்யாணம் முடிஞ்ச ஃபோட்டோனா, என்னதே கல்யாணம் முடிஞ்சா அபிக்கு, அப்படி ஃபோட்டோ நீங்கள் எப்படி பார்த்துக்க முடியும், அப்படி விஷயமே நடக்கலையே, கல்யாணமே நடக்கலையேங்கிறாங்க. என்ன போய் சொல்கிறீங்களா, நீங்கள் தான் லூஸு, அவங்க தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு திருப்பி திருப்பி சித்ரா பேச அதிர்ச்சி ஆகிறாங்க விஜய். இதுக்கப்புறம் தான் விஜய் உண்மையை சொல்ல போகிறாங்க, அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை. இதுதான் வந்து சித்ராவை யாரோ கட்டி போட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல, அந்த விஷயம் நடக்க போகுது. நேராக போய் சித்ரா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு குடு 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 அப்படின்னு ஓடி போய் இவங்கள்ட்ட கண்மணிக்கிட்ட கேட்க போகிறாங்க, உனக்கு அவங்களுக்கு கல்யாணமே ஆகலையாமே, அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன், என்ன நடக்குது இங்கே, ஏதோ போய் சொன்னியா, நீ அந்த ஃபோட்டோலாம் அப்போ மாஃபியா எடிட்டிங்கான்னு கேட்டோன்னா பலர்னு ஒன்று விட்டு கண்மணி என்ன பண்ண போகிறாங்க, இவங்களை கட்டி கட்டில் கீழே போட போகிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் ஒரு பிளாக் அடைச்சோம்னு நினைக்க போகிறாங்க, ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிறதான் அநேகமான சூப்பர் சூப்பர் கூத்துகள்லாம் நடக்க போது கண்மணி தொக்கா சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தாங்க இடம்பொருள்